ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 5 மினிட்ஸில் வந்தீங்களா, இன்னும் 5 வார்த்தைகள் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வேர்ட் நம்பர் 1, ரிப்பல். ரிப்பல் அப்படின்னா வந்து சிற்றலை அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு கல் நம்ம போட்டோம்னா குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக வருதுல்ல, ஸோ அதுதான் வந்து சிற்றலை அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம இங்கிலீஷில் ரிப்பல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன், வி வாட்ச் த ரிப்பல் எஃபெக்ட் ஆஸ் வி ட்ராப்டு ஸ்டோன்ஸ் ஃப்ரம் த பிரிட்ஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரிட்ஜ் மேலே இருந்து உள்ளே தூக்கி போடும்போது அந்த ரிப்பிள் எஃபெக்டை நம்ம வந்து வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் வேர்ட் வந்து லேட். லேட் அப்படின்னா வந்து சின்ன பையன் இல்லைனா இளைஞன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், ஹீ இஸ் அ ஹேண்ட்ஸம் லேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவன் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் வேர்ட் போரஜ். போரஜ் அப்படின்னா வந்துட்டு கூல் அப்படின்றத அர்த்தம். இதை நான் வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், வீட் போரஜ் இஸ் ஆல்வேஸ் டேஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். கோதுமை கஞ்சி வந்து நம்மளுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து எப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். கூல், கஞ்சி இதுகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து போரஜ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேர்ட் பெர்ஜரி. பெர்ஜரி அப்படின்னா வந்துட்டு பொய் சாட்சி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், த டிஃபென்ஸ் விட்னஸஸ் வேர் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் பெர்ஜரி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து டிஃபென்ஸ் பிட்னஸ் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, அது பொய் சாட்சி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் கிரெமட்டோரியம். கிரெமட்டோரியம் அப்படின்னா வந்து சுடுகாடு அப்படின்னு அர்த்தம். நம்ம யூஸ்வலாக வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா கிரேவியார்டு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வேர்டு என்ன போடலாம் அப்படின்னா கிரெமட்டோரியம் அப்படின்னு போடலாம். இதை நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், த ஃபர்ஸ்ட் கிரெமட்டோரியம் இன் த வெஸ்டர்ன் வேர்ல்ட் ஓப்பன் இன் மிலன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். மிலனில் தான் வந்து ஃபர்ஸ்ட் கிரெமட்டோரியம் ஓப்பன் பண்ணாங்க, அதை நான் கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் ஸோ இன்றைக்கி நீங்கள் 5 வேர்ட் நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம், தேங்க்ஸ் ஃபார் யர் வாட்சிங்.